வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரில் இந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு சைடில் இப்போ நான் காமிக்கிறது ஒரு ஸ்மால் ஹோல் தெரியுதா, இந்த ஹோல் வழியாக தான் நம்ம இந்த எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஹூக் வந்து வெளியே வரும். இந்த ஹூக்கில் தான் நம்ம வந்து த்ரெட்டை மாட்டணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஹூக் வெளியே வரும். கரெக்டாக க்ளோஸ் வியூவில் பாருங்கள், பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் ஹூக் வந்து வெளியே வரும். இந்த ஹூக் பேர் வந்து த்ரெட் ஹூக். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே இப்போ நான் காமிக்கிற இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோலில் தான் நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஹோல். ஃபஸ்ட்டு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் தான் நீடில் இன்சர்ட் பண்ணணும். இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரில் டூ மெத்தட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீடில் த்ரெட் எப்படி இன்சர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தட் வந்து நார்மலாக எப்படி நம்ம நீடில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிக்கிடணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அதில் ஹூக் ஒன்று இருக்கும். க்ளோஸ் வியூவில் பாருங்கள், ஒரு ஹூக் தெரியுதா, இந்த ஹூக்கில் தான் த்ரெட்டை எப்படி நீடில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம த்ரெட்டை நீடில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போ நீடில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஹேண்ட் நீடில், எனி சைஸஸ் ஆஃப் நீடில் எடுத்துக்கிடலாம். அதில் ஹோல் இருக்கிற சைடில் வந்து நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் த்ரெட்டரில் இருக்கிற ஃபஸ்ட் ஹோலில் இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீடிலுடைய ஷார்ப் எட்ஜ் வந்து மேலாப்பில் இருக்கணும். நீடிலுடைய ஹோல் வந்து அந்த த்ரெட்டருடைய ஹோல் ஃபஸ்ட்டு ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த நீடில் ஹோல்குள்ளே அந்த ஹூக் வெளியே இப்படி வந்துடும். இப்போ த்ரெட்டை இந்த மாதிரி லூப் மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த ஹூக்கில் இந்த மாதிரி இப்படி மாட்டிக்கோங்க. இப்படி மாட்டினதுக்கப்புறமா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ த்ரெட் வந்து ஹூக்குள்ளே இன்சர்ட் ஆயிடுது. நீடில் இப்போ அப்வேர்ட்ஸாக இப்படி எடுங்க. எடுத்த பிறகு கொஞ்சமாக தான் நம்ம அப்வேர்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த பட்டனை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீடில் அப்வேர்ட்ஸாக இப்படி த்ரெட்டோடு எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் வந்து நீடில் இன்சர்ட் ஆயிடுது. சில்க் த்ரெட், நார்மல் சூயிங் த்ரெட், இந்த மாதிரியான எல்லா த்ரெட்ஸையும் இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரை வச்சு த்ரெட்ஸை நீடிலில் இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது மெத்தட் டூ. ஆட்டோமேட்டிக் த்ரெட்டரில் அதர் சைடு இப்போ காமிக்கிற இந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த கலர் பிளாஸ்டிக்கை வந்து கரெக்டாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கிடணும். ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா அதில் தான் அந்த ஹூக் இருக்குது. இதில் நம்ம எப்படி த்ரெட்டை எப்படி நீடிலில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ க்ளோஸ் வியூவில் பாருங்கள், அந்த ஹூக்கில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஹூக்கில் இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்துல வந்து நீடிலுடைய ஹோல் இருக்குது பாருங்கள், அதை இந்த ஹூக்கில் இப்படி இன்சர்ட் மாட்டிடுங்க. மாட்டி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஒன் ஃபிங்கரால் நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஷார்ப் எட்ஜ் வந்து கீழே இருக்கணும். த்ரெட்டை இந்த மாதிரி லூப்பாகவே எடுத்து வச்சுட்டு அந்த ஹூக்கில் ஜஸ்ட் அப்படி மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி விட்டுட்டு லெஃப்ட் சைடு அந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நீடிலையும் அதுக்கேற்றாப்புல பிடிச்சிட்டு நீடில் வந்து அந்த த்ரெட் வழியாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி உள்ள த்ரெட் இன்சர்ட் ஆயிரும் நீடிலுக்குள்ளே. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Thanks for watching.